நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய புது பலனை கொடுத்து நிறைத்து நம்முடைய கொம்பை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனம், தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அன்னால் தன்னுடைய சாமுவேலை கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வருகின்றாள். திரும்பி போகும் பொழுது தன்னுடைய மகனை ஆலயத்திலே விட்டுவிட்டு செல்லுகின்றாள். சந்தோஷத்தினால் நிறைக்கப்பட்ட அவளுடைய உள்ளம் தனித்து தவிப்பின் நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். அப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் தன்னை நிரப்பும் பொழுது அவள் பாடுகின்ற பாடலாக நாம் காணலாம். இந்த பாடலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு காட்டிலே அநேக மான்கள் இருக்கின்றது. எல்லா மான்களும் நல்ல அழகான கொம்புகளோடு மிக சிறப்பாக அந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு மானுக்கு மட்டும் கொம்புகள் அற்ற நிலையிலே அந்த கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த கொம்புகள் அற்ற அந்த மானை மற்ற மான்கள் பார்க்கின்ற போது பரியாசமாக, ஏதோ இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே பார்க்கின்றது. ஆனால் அந்த மான் தன்னுடைய அவமானத்தினாலும் துக்கத்தினாலும் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் பக்கமாக திரும்புகின்றது. அப்பொழுது ஆண்டவர் அந்த மானுக்கு கொம்பை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அந்த கொம்பை அழகாக வளைத்து அதை மிக நேர்த்தியாக செய்து மற்ற எல்லா மான்களை காட்டிலும் அதனுடைய அழகும் அதனுடைய உயரத்தையும் வித்தியாசப்படுத்துகின்ற ஒரு காட்சியாகத்தான் இந்த பாடலை நாம் காணலாம். அதனால்தான் அன்னாள் சொல்லுகின்றால், சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனத்திலே, கர்த்தர் பூமியில் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து. அதாவது ஆண்டவர் நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரமல்ல, யாரை அவர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த நபருக்கு அவர் புது பலன் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். அதை உணர்ந்தவளாகத்தான் அன்னால் அந்த பாடலை துவங்கும் பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்கின்றாள். அதாவது கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு தனக்கு செய்த கிருபைகளை நினைத்து அதனுடைய பலத்தை உணர்ந்தவளாக அவள் முதலாவது சொல்லுகின்றாள், என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி கெம்பிருக்கின்றாள். அடுத்ததாக, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றாள். அதாவது இதுவரைக்கும் அவளை குறித்து பேசி கொண்டிருந்த மக்கள் கூட்டம் இப்பொழுது வாய் பேச முடியாத ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் அன்னால் பேச வேண்டிய இடமாக அல்ல, அன்னாளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இவளை அவமானப்படுத்தின அந்த வார்த்தைகள் பேசினவர்களுடைய சிந்தனைகளுக்குள் வருகிறது. அப்பொழுது அவர்கள் தாமாகவே வெட்கப்பட்டு அங்கே பேச முடியாதவர்களாகவும், அங்கே அவமானப்படுத்தப்பட்ட நபர் பேசக்கூடிய நபராகவும் மாறுகிறார்கள். எனவேதான் அன்னால் சொல்லுகின்றால், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்கின்றாள். 3வதாக அவள் சொல்லுகின்ற காரியம், உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகின்றேன். அதாவது எந்த ஆலயத்திற்கு நான் துக்கத்தோடும் அவமானத்தோடும் வேதனை நிறைந்தவராக நான் காணப்பட்டேனோ, இன்றைக்கு அதே இடத்திலே சந்தோஷம் நிறைந்த நபராக நான் காணப்படுகிறேன். காரணம், என் ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னுடைய மகன் இருக்கிறாள் என்று சொல்லி துதிக்கின்ற ஒரு பாடலாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய புது பலத்தினால் எங்களை நிறைத்து எங்களுடைய கொம்பை உயர்த்தி எங்களை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.